हाय फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल इनकी नम्बर पाकपोना गैन लेवल गैन वह कैपिड़ पे विलियम डेलबर्ट गैन इवर तनोड़े इवती नाला वयदे वह स्टॉक मार्केट वह स्टॉक मार्केट पी ना अनलेस पड़ आरमचार सो अब अनलेस पड़पोद मार्केट मूवमेंट्स पी ना प्रिडिक्शन पड़ आरमचार अंत प्रिडिक्शन एलिए बेस पड़ीन टाइम अंड डेट नंबर्स साइकिल इधर बेस पेनी है इतने सो इवरोड गैन थीरी है इधर वंदे पल्वेर तरह पट्टे तोड़ लाव वंदे उनको पाइन पड़ता आरम्भ चांगे सो इवरोड स्टॉक मार्केट लाइन द गैन ये लामे वंदे उर साइकिल दांगे अब मार्केट एंटर दे वंदे हिस्ट्री रिपीट्स इटसेल्फ अब डीन सोलोंगे सो उर नेहर तला नारंदे दी पियो उर समय तला नारंदे दी इनोर काल तला नारको सो इवरको इंद गैन लेवल को நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் ஏன் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கேன் லெவல்லேருந்து யூஸ் பண்ணணும் அது குறிப்பாக இன்ட்ராடேயில் நம்ம ஏன் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணக்கூடாதா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சமயம் வந்து ஃபெயிலியர் அடைஞ்சிருப்பீங்க ஏன்னா இண்டிகேட்டர் வந்து இண்டிகேட் மட்டுமே தான் வந்து பண்ணுமே தவிர அது கன்ஃபார்ம் பண்ணாது இதே டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து ஏன் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம் டெக்னிக்கல் அனலிசிஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அது ஆனால் இன்ட்ராடேக்கு பொருந்துறதக்கமாக இருக்காது ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நாலேஜ் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கிடையாது இன்ட்ராடேயில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான டெக்னிக்கல் நாலேஜ் ஏன்னா பொசிஷனலாக தான் வந்து எடுக்க முடியும் அப்படி பொசிஷனலாக எடுக்கிறதுக்கு நமக்கு நிறைய காசு தேவை ஸோ டெக்னிக்கல் பொறுத்தவரையிலும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நீங்கள் பொசிஷனலாக ட்ரேட் பண்ணிங்கன்னா வந்து நிறைய லாபம் வந்து பார்க்க முடியும் பட் கேன் லெவல் அப்படின்றது கிடையாதுங்க सो गैन लेवल पर इंट्राडेल सो बै सेल रे सैडमें पड़ला इत वो स्कैलपिंग मेतडें मारे वो नंबर मुझे सो इत नंबर्स मटमें गेन अब वन नम्बर गेन लेवल नाम वंदे अब उमो टारेट नहीं वेट पड़नों अभी स्टाप लास्क वेट पड़नों கேண்டில் வந்து முடியட்டும் கேண்டில் க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணக்கூடாது ஸோ இன்ட்ராடேயில் வந்து கேன் லெவல் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு டெய்லியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஏற்படும் பட் நீங்கள் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது ஸோ நீங்கள் டெய்லி ஆகிறத ஸோ நீங்கள் ஓவராலாக ஒரு மந்த்துக்கு எவ்வளோ நம்மளால் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்மளோட ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:2 தான் ஸோ 2 வந்து ஆவரேஜ் தான் ஸோ ரேஷியோ வந்து எப்போவுமே நம்மளுக்கு கம்மியான ஸ்டாப் லாஸ் வச்சு நிறைய டார்கெட் வச்சு தான் வந்து இந்த கேன் லெவல்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் ஸோ இது இந்த காரணத்தினாலே இன்ட்ராடேயில் கேன் லெவல் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் மூலமாக பதிவு செய்யுங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பை